கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள் என்று இயக்குனர் செல்வராகவன் சூர்யா ரசிகர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்காரு. செல்வராகவன் படம்னாலே ரிலீஸ் தேதிய கேலண்டர்ல ஆணி அடிச்சு வச்சு முதல் காட்சியை பார்ப்போம். நடிகர் சூர்யா நடிக்கிறார் என்றதால எதிர்பார்ப்பின் உச்சத்துக்கே போயிருக்காங்க ரசிகர்கள். செல்வராகவன் இயக்கத்துல சூர்யா நடித்து வரும் திரைப்படம் என்ஜிகே. இப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்த நிலையில வெளியாகாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அது ஒன்னும் பட்டாசு இல்லைன்னு சூர்யாவும் சொல்லியிருக்காரு. மேலும் 20 வயதுக்குள் இருக்கும் இளைஞர்கள் பலர் தங்களுடைய தலைமை பண்பை நிரூபிக்கின்றனர். நான் 70களில் பிறந்தவன், இப்போதுள்ள ரசிகர்களை திருப்திப்படுத்த கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது என படம் தள்ளி போவதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ட்விட் செய்துள்ள இயக்குனர் செல்வராகவன், ரசிகர்களே, உங்கள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். ஒரு அப்டேட் கொடுக்க வேண்டும் என்றாலும் நிறைய நாட்கள் அல்லது வாரங்கள் கவனமாகவும் எனர்ஜியுடனும் கடுமையாக உழைக்க வேண்டும். சும்மா போகிற போக்குல ஒரு அப்டேட் கொடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாங்கள் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். சரியான நேரம் வரும் என பதிவிட்டிருக்காரு. அப்டேட் கொடுங்கள் என செல்வராகவனை ரசிகர்கள் தொல்லை செய்வதால் வேறு வழி இல்லாமல் இப்படி ட்விட் செய்திருக்கார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடித்து வரும் பேட்ட படத்தின் ஷூட்டிங் தற்போது உத்தரப்பிரதேசத்துல நடந்துட்டு வருது. புகைப்படம் வீடியோ என எதுவுமே லீக் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக படக்குழு மிக பாதுகாப்பாக ஷூட்டிங் செஞ்சுட்டு வராங்க. அதையும் மீறி தற்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட 2 புகைப்படங்கள் லீக் ஆகியிருக்கு. அந்த புகைப்படத்துல ரெட் கலர் குர்தாவில நீல கலர் ஸ்கார்ஃப் அணிந்திருக்காரு ரஜினி. இது எப்படி லீக் ஆனதுன்னு படக்குழு அதிர்ச்சியில இருக்காங்க. விஜய் மெர்சல் என்ற ஒரு படத்தின் மூலம் உலகம் முழுவதுமே பிரபலமாக இருக்காரு. சீனா போன்ற பொருளாதாரம் மிக்க நாடுகளிலே தமிழ் படங்கள் கொண்டு சேர்த்த பெருமை அவரையே சாரும். சீனாவில் இப்போதுதான் என்றாலும் நமது அண்டை மாநிலங்கள்ல விஜய் எப்பவுமே பயங்கர ஃபேமஸ் தான். அதுவும் கேரளான்னா சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டு ரசிகர்களையே மிஞ்சும் அளவிற்கு விஜய்க்கான அவர்களது செயல்பாடுகள் இருக்கும். அது போலதான் கேரளாவில உள்ள ஒரு கடையில முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களது போட்டோ உள்ள வரிசையில தளபதி விஜய் படமும் இருக்கா. இதுவே அவர்கள் விஜய் மேல் எவ்வளவு பைத்தியமா உள்ளார்கள் என்பதுக்கு சான்று. சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமாவில மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு. அவரின் வளர்ச்சியை பலரும் பாராட தான் செய்யறாங்க. தொடர் வெற்றியின் காரணமா அவரின் மார்க்கெட்டும் உயர்ந்திருக்கு. இந்நிலையில அவரின் நடிப்புல அடுத்ததாக வெளியாக இருக்கும் படம் தான் சீமராஜா. பொன்ராம் இயக்கியுள்ள இப்படத்தில் அவருக்கு ஜோடியா சமந்தா நடிச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா வெளியாகும் இப்படம் வெளிநாடுகளில் உள்ள திரையரங்குகளிலும் திரையிடப்படுகிறது. இந்நிலையில பிரான்ஸ் நாட்டில அவரின் படங்களுக்கு அடுத்தடுத்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைத்திருக்கு என்பதன் லிஸ்ட் இதோ. எதிர்நீச்சல் 955, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 658, மான் கராத்தே 2700, காக்கி சட்டை 4850, ரஜினி முருகன் 3783, ரெமோ 1527, வேலைக்காரன் 7542. மேலும் சீமராஜா படத்திற்கு இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிக்கும் சர்க்கார் படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கும் நிலையில படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகின்ற அக்டோபர் 2 வெளியாக இருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க. மேலும் படப்பிடிப்புல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒவ்வொரு நாளா வெளியிட்டு வந்தாங்க. இந்நிலையில இப்படத்தின் சிங்கிள் ட்ராக் பாடல செப்டம்பர் மாதம் இறுதியில வெளியிட இருப்பதா தகவல் வெளியாக இருக்கு. இந்த செய்தியை பற்றி அதிகாரபூர்வமான அறிவிப்பு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியாக இருக்கான். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவாகும் இந்த நடப்பு அரசியல் தொடர்பான காட்சிகள் பல படத்தில் இடம்பெற்றிருக்கிறதால படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷும் முக்கியமான கதாபாத்திரத்துல வரலட்சுமி சார்குமாரும் நடிக்கிறாங்க. காமெடியனா யோகி பாபுவும் வில்லனாக அரசியல்வாதி கதாபாத்திர கருப்பையாவும் ராதாராவையும் நடிக்கிறாங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.